மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி டிசம்பர் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எப்படி வரிப்பகிர்வில் தமிழகத்திற்கு மத்திய அரசால் அநீதி இழைக்கப்படுகிறதோ அதுபோலவே பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்குவதிலும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதை கண்டித்தும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கான நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் டிசம்பர் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திருமாவளவன் அறிவித்துள்ளார்.